பரம் என்றால் தர்மம், பரம் என்றால் தர்மம். உடலால் உள்ளத்தால் உழைப்பால் மற்றவர்களுக்கு எந்த தொகையில் நாம் உதவி செய்கின்றோமோ அவை எல்லாமே மற்றவர்களுக்கு செய்த தர்மம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு என் அனைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். திரு மோகன்குமார் ஐயா அவர்களுக்கும் மேலே அமர்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் நீதியின் மீது வேட்கை கொண்ட வழக்கறிஞர்கள் அவர்களுக்கும் அவருடைய சம்பந்தம் குடும்பத்தினருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வீனஸ் ட்ரஸ்ட் வில்லேஜ் எஜுகேஷன் அண்ட் நேஷனல் அக்ரிமெண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். கிராம நிர்வாக கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சிக்காக ஒரு நிறுவனத்தை பதிவு செய்து அதை நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அதுபோன்ற திரு பாலாஜி அவர்களும் அவர் தம் குடும்பத்தினரும் சேர்ந்து வழக்கறிஞர்கள் அனைவரும் கூடி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். முதலாவது அது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உலகம் முழுவதும் சென்றடைவதற்காக நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நல்ல உலகங்கள் நிச்சயமாக அதற்கு உதவி செய்வார்கள். நான் ஒரு முறை எங்களுடைய முகாமில் அருகாமையில் ஆவணியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் முதலாவது ஆரம்பித்து வச்சதே நான் தான். நான் வந்து ட்ரைனிங் பயிற்சி காவல்துறை பயிற்சி பள்ளியினுடைய ஆய்வாளராக எடுத்து ஓய்வுபெற்றிருக்கிறேன். அப்போது அந்த 11 மணிக்கு அந்த இடத்துல வந்த நேரத்தில் அந்த சைக்கிள் பைக் எல்லாம் நிறைய நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கடையில் அவங்க சின்ன பையன், சுமார் 6 வயசு பையன், அந்த பையன் வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்கு இடையில பைக்கு இடையில முடிஞ்சு முடிஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மற்ற கான்ஸ்டபிள் கூப்பிட்டு அந்த பையன் இந்த நேரத்தில் என்னப்பா பண்ணிட்டு இருக்கான், மணி 11 ஆச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அந்த பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னான். அந்த பையன் வந்தான். இந்த பையனுடைய பிற்பக்கம் ஒரு பெரிய சுமை இருந்தது. போட்டு கேட்கும்போது நீ என்னதான் என்னடா பண்ணிட்டு இருக்க, பொதுவாகவே நமக்கு வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைகளுக்கும் ஒரு சந்தேகமான ஒரு பார்வை எப்பவுமே இருக்கு. அப்போ அவனை கூப்பிட்டு உன் பேர் அல்லப்பா விஜயகுமார், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், பேப்பர் பொறுக்கிட்டீங்கன்னு சொன்ன. 6 வயசு பையன் 11 மணிக்கு இரவு 11 மணிக்கு பேப்பர் பொறுக்கி அவன் வயிற்று மேடை அந்த பொட்டணத்தில் எல்லாமே பேப்பர் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் ரொம்ப உள்ள நுழைய நொடிந்து போய்விட்டேன். நான் ஏப்பா உங்க அப்பா வந்து குடிக்காரா? இல்லை எங்க அப்பா குடிக்கலாம் மாட்டார். உங்க அம்மா உங்க அப்பா வேலை செய்கிறாரா? கூலி வேலை செய்கிறார். உங்க அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? அவனும் கூலி வேலை செய்கிறாங்க. அப்படி அவங்க அவங்க வந்து ஒழிச்சு வந்து காப்பாற்றிக்கிறோம்ல, நீயே இந்த நேரத்தில் வந்து இங்கே இந்த வேலை செய்கிறேன்னா எனக்கு தங்கச்சிக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க, எங்கள் அப்பாவுடைய சம்பளம் பத்தலை, எங்கள் அம்மாவுடைய சம்பளம் பத்தலை, எங்களை காப்பாற்ற முடியலை. அப்படி உன்னை படிக்க போகலையா? நான் படிக்க போகிறேன். படிச்சுட்டு டியூஷனுக்கு போயிட்டு 7 மணி 2:30 டியூஷன் முடிச்சு வந்து அப்புறம் வீட்டில் கொடுக்குற ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அவன் ஒரு 8 மணிக்கு பிறகு அவனுடைய தொழில் என்ன பார்த்தீங்களா, பேப்பர் பொறுக்கு திருடல். பேப்பர் பொறுக்கி அதில் கிடைக்கின்ற கொண்டு போய் வச்சு அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து அவன் முன்னேற வேண்டும் என்ற ஒரு பார்வையில் வந்தான். உடனே அங்கே இருக்கின்ற காவல்துறை நண்பர்களை கூப்பிட்டேன், உங்களால் முடிந்த கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் சேர்ந்தார்கள். கொஞ்சம் தொகையை எங்கள் கையிலிருந்து போட்டு அவனுக்கு கொடுத்து விட்டு இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஆலைகளை பார்த்துக்கோ, உனக்கு எப்பப்போ உனக்கு எந்த தேவையோ நீ வந்து தாராளமாக உனக்கு உதவிகளை நீ கேட்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். எதற்காக என்று சொன்னால் உலகத்தில்
Thank you.
இந்த வாய்ப்பை அழைத்தது.